பேரெல்லாம் தெரியாது. இங்கிலீஷ்ல ஏதோ சொல்லுவா, காசி காசிங்கிற மாதிரி. பிகேசி காலேஜா? ஆமா ஆமா, அந்த காலேஜ் தான். கவலைப்படுங்க பாட்டி, கால் மணி நேரத்துல அங்க போயிடலாம், உட்காருங்க. கொஞ்சம் வேகமா போ தம்பி, முருகா என் பேத்திய காப்பாத்திருப்பா. கொஞ்சம் சீக்கிரம் பாப்பா. நான் வேகமா தானே பாட்டி போறேன். சும்மா மிஸ்டு கால் கொடுத்துட்டே இருப்பான். நான் மட்டும் நான் 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வச்சிருக்கேன். தம்பி கொஞ்சம் போன் கொடுக்கறிய, என் மகனுக்கு போன் போடணும். அப்படியா? அவன் வந்தா தான் என்னால சமாளிக்க முடியும். அதுக்கு என்ன பாட்டி, இதோ பேசுங்க. டே மாணிக்கம், சொல்லுமா. அந்த தமிழ் அம்மா நம்ம துளசிய தேடி காலேஜுக்கு போயிருக்காடா. துளசி அங்கதான் இருக்கானு அவங்களுக்கு யார் சொன்னது? உன் பொண்டாட்டிதான் அவளை உசுப்பி விட்டு அனுப்பியிருக்கா. அவன் மானத்தை வாங்காம விட மாட்டேன்னு கருவி விட்டு போயிருக்கா. முதல்ல காலேஜுக்கு போய் என்னன்னு பாருப்பா. டே மாணிக்கம், என்னடா ஒண்ணுமே பேசாம இருக்கிற? என் பேத்திய போட்டு ஏண்டா எல்லாரும் இப்படி சாக அடிக்கிறீங்க? கேக்குதா இல்லையாடா? பாட்டி அந்த போனை கொடுங்க. தட்டாயிடுச்ச பாட்டி, இருந்ததே 2 ரூபா. என் பிள்ளைய காலேஜில் போய் எப்படியாவது பார்க்க சொல்லணுமே தம்பி. கவலை விடுங்க பாட்டி, அவங்களுக்கு முன்னாடி நம்ம காலேஜுக்கு போயிடலாம். சரி, நீங்க 1000 தான் சொல்லுங்கண்ணே. தராதர தெரியாம அவங்கள பத்தி விசாரிக்காம உங்க வீட்டுல தங்க வச்சது தப்புதான். இல்லம்மா செல்வி, அவ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல. நீங்க தான் அவளை மெச்சிக்கணும். படிக்கிற காலத்திலே அவளுக்கு பழக்கம்னு பையனை பெத்தவ கூசாம வந்து சொல்லிட்டு போறா. அவ போய் சொல்லுவாளா? அவங்க பண்ற வேலையால சுத்தி இருக்கிற நம்ம பேர் தான் ரிப்பேர் ஆகும். சும்மா எதுக்குமா வளவளன்னு பேசிக்கிட்டு? இங்க பாருங்க மாரியப்பனே, இனிமே அவங்களை வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க, அது நல்லதுக்கு இல்ல. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கொஞ்சம் அமைதியா இருக்கிறீங்களா? அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ தகராறு வந்து சத்தம் போட்டு போயிருக்காங்க. வீட்டுல சண்டை வந்தா ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசுறது இல்லையா? நீங்களும் கல்யாணம் ஆகாத பொண்ணை பத்தி எதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க? கல்யாணம் ஆகாதவ ஏன் ஒரு பையனை கூட்டு வந்து வச்சிருக்கணும்? அத சரின்னு யாராவது ஒத்துப்பாங்களா? ஏன் மாரியப்பண்ண, அந்த பையன் இங்கே வந்து தங்கியிருக்கிறதே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டில் ஏன் தங்கணும்? உங்களுக்கே சொல்லாமல் அதை ஏன் மறைக்கணும்? ஏப்பா, நீங்களே ஒரு முடிவு பண்ணி பேசிகிட்டு இருந்தா எப்படி? அந்த மாணிக்கம் அவன் குடும்பம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அவங்ககிட்ட விசாரிச்சுக்கிறேன். நீங்கள் தயவு பண்ணி உங்கள் வீட்டுக்கு போங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கு. நான் ஏதோ குத்தம் பண்ண மாதிரி என்கிட்ட வந்து சத்தம் போடுறீங்களே. இத பாருங்க, உங்க மேல எங்களுக்கு மரியாதை இருக்கு, அதனால நாங்க அமைதியா போறோம். நீங்க விசாரிங்க, இல்ல என்னமோ பண்ணுங்க, ஆனா அந்த ஏரியா பேர் கேடாம பாத்துக்கங்க. என்னங்க இது கூத்து? இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இந்த பொண்ணோட குணம் சரியில்லாததுனாலதான் அந்த பத்மா அர்த்த ராத்திரியில இவளை வெளியே விரட்டிருக்கா போல இருக்கு. இது தெரியாம நாம இந்த பொண்ணை இங்க தங்க வச்சுட்டோம். இப்ப அவமானமா இருக்குங்க. பேசாம இருக்க மாட்டியா? நீயே இவங்களோட சேர்ந்துகிட்டு கண்டபடி பேசுற. மாணிக்கத்தை பத்தி இவங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, கண்டதையும் பேசுறாங்க. அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்ட நீ இப்படி பேசினா என்ன அர்த்தம்? வயசு பொண்ணு இருக்கிற இடத்துல அந்த பையனை எதுக்கு அவர் தங்க வைக்கணும்? ஏய் சும்மா இருடி, என்ன ஏதுன்னு தெரியாம நீயும் வாய்க்கு வந்தபடி பேசுற. போ, போய் போன் எடுத்துட்டு வா. என்ன ஏதுன்னு நானே மாணிக்கத்திட்ட பேசுறேன். மாணிக்கம், இதுக்கு ஏன்டா அழுகுற? முதல்ல அழுகுறத நிறுத்து. உன்னை நான் தப்பா நினைக்கலடா. விஷயம் என்னன்னு உன விசாரிக்கத்தான் போன் பண்ணேன். பாரு மாணிக்கம், நீ எதையும் பேசி நேரத்தை போக்காத. முதல்ல காலேஜுக்கு போ,
உன் பொண்ணை காப்பாத்துற வழிய பாரு. காது பொறுக்காத அளவுக்கு அந்த பொம்பளை இங்க பேசிட்டு போயிருக்கு. படிக்கிற இடத்துல அசிங்கப்படுத்தினா அந்த பொண்ணு நாளைக்கு காலேஜுக்கு போக வேணா, மத்தது அப்புறம் பேசிக்கலாம்டா. டேய், முதல்ல நீ காலேஜுக்கு போ. இந்த வருதே, இந்த தம்பி தான் இங்க தங்கி இருந்தது, என்னன்னு கேளுங்க. துளசி இல்ல கொஞ்சம் இருப்பா. ஆமா, நீ யாரு சார்? நான் முத்துமணிக்கம் சாருக்கு வேண்டப்பட்டவன். ஓ, நீ தான் தமிழரசா? ஆமா சார். வாப்பா, உன்னால இங்க எவ்வளவு கலவரம் ஆயிருக்குன்னு பாரு. உன்னை போலீஸ்ல இருந்து காப்பாத்த போய் இப்ப மாணிக்கத்துக்கும் கெட்ட பேரு. சார், நான் ஒன்றும் தப்பான எண்ணத்துல இங்க வந்து. நீ ஒன்னும் பேசாத தம்பி. மாணிக்கம் எல்லாத்தையும் போன்ல சொன்னான். உங்க அம்மா அந்த பொண்ணுகிட்ட சண்டைக்கு போயிருக்காங்களா? முதல்ல அத போய் என்னன்னு கேளு. அம்மா இங்க வந்ததா சொன்னாங்க? வந்தாங்க வந்தாங்க. மானத்தை வாங்கிட்டு நெற்குன்றம் போயிருக்காங்க. நெற்குன்றம்? ஆமா. அங்கதுக்கு போனாங்க? அங்க எல்லாம் போகலப்பா, காலேஜுக்கு தான் போயிருக்காங்கன்னு இப்பதான் மாணிக்கம் சொன்னான். நீ கொஞ்சம் சீக்கிரம் போய் காலேஜில் உங்க அம்மாவை அடக்கு. நல்ல மனுஷனை ஏன் தம்பி இப்படி எல்லாரும் அலைய விடுறீங்க? இன்னும் எண்ணிக்கிற, போ, போய் அந்த பொண்ணை காப்பாத்து. உபகாரம் பண்ண வீட்டுக்கு உபத்திரம் இல்லாம பாத்துக்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். கும்புறத்துக்கு எல்லாம் நேரம் இல்ல தம்பி. உங்க அம்மா கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி மாணிக்கத்தோட மானம் போகாம காப்பாத்து. நான் உனக்கு இதை விட பெரிய கும்பிடா போறேன். முதல்ல நீ கிளம்பு. வர சார். காலேஜ் வந்துருச்சா? பாட்டி பாட்டி கொஞ்சம் உட்காருங்க. நீங்க பேத்தி காலேஜுக்கு போனதே இல்லையா? இது பெட்ரோல் பங்கு. பெட்ரோல் பங்கா? இங்க ஏப்பா வந்த? நான் தான் அவசரமா போகணும்னு சொன்னேன். அங்க என் பேத்திய. அமைதியா இருங்க பாட்டி. பெட்ரோல் போடலனா ஆட்டோவை நான் அனுமார் மாதிரி தோல்ல தான் தூக்கிட்டு போனோம். எவ்வளவுங்க பெட்ரோல் போடணும்? 150 ரூபாய் போடுப்பா. அப்புறம் வந்து போட்டுக்கலாம்ல. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புப்பா. சரி சரி, கிளம்பலாம். ஒரு 150 ரூபாய் பணம் இருந்தா கொடுங்க. பணமா? கொண்டு வரலையே. என்னது கொண்டு வரலையா? ஓசிக்கிறாக்கியா நீ? உன்னென்ன பிரசவத்துக்காக கூட்டு போறேன், காசு இல்லாம சவாரி போறதுக்கு. அவசரத்துல புறப்பட்டு வந்துட்டேன்ப்பா. காலேஜுக்கு போனது என் பேத்திட்ட வாங்கி தர. உன் பேத்தி என்ன இந்த பங்கு ஓனரா? இப்ப காசு கொடுத்தா உனமே. ஐயோ, எப்பா 150 ரூபாய் கொடுப்பா. இருப்பா, வரேன். எப்பா எங்க போற? 150 ரூபாய் கொடுப்பா. அண்டி ஓரம் விட்டு வரேன், இரு. வண்டி ஏன்ப்பா நிறுத்திட்ட? நான் தான் அவசரமா போகணும்னு சொன்னேன். சும்மா நோய் நோயின்ட்டு காசு இல்லாம ஆட்டோவை விட மாட்டாங்க. சரி, எவ்வளவுதான் வச்சிருக்க? குடு. வீடி வாங்க கூட பத்தாது. உங்ககிட்ட எவ்வளவுதான் இருக்கு பாட்டி? 22 ரூபா பஸ் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் வச்சிருக்கேன். 22 ரூபாயா? இதை வச்சுட்டு ஏரோப்ளானுக்கே பெட்ரோல் பிடிக்கலாம். அடைச்சி இறங்க கிளம்புதுல. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு போன் பண்ணி எவனையாவது வர சொல்லணும்னு பார்த்தா இருந்த காசையும் இந்த கிளவி பேசி தீத்துருச்சு. ஐயா, சாமி உன்னை கையெடுத்து கும்பிடுற, உனக்கு புண்ணியமா போகும். அங்க என் பேத்தி. நல்லா சொல்லிட போறேன் உன்ன. யோ, ஏன் பெரிய மனுஷன் போய் அடிக்க போற? கிளவி காசு இல்லாம ஆட்டோல ஏறிச்சு. இந்த சாவி எப்படி? நான் காசை கொடுத்துட்டு ஆட்டோ எடுத்துக்கிறேன். சாவியா? உள்ள மேனேஜர் இருக்காரு, அவர்கிட்ட போய் பேசிக்க போ. எல்லாம் உன்னால. தெரியாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேனே சாமி. யார புடிச்சு எங்க போய் என் பேத்திய பாப்பேன்? அது அங்க கடந்து என்ன பாடுபடுதோ தெரியலையே. முருகா சாமி, நாங்க என்னையா பாவத்தை செஞ்சோம்? ஏன் இப்படி எங்களை அலைய விடுற முருகா? என் பேத்திய நீதான் காப்பாத்தணும் முருகா. ஐயா, இந்த வயசான காலத்துல ஏன்ப்பா என்ன இப்படி சோதனை பண்ற? நான் யாருகிட்ட போய் கேப்பேன்? எப்படி என் பேத்திய பாப்பேன்? பாட்டி, என்ன பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா சாமி, வந்துட்டியா? அழாதீங்க பாட்டி. ஏன் அழறீங்க? உங்க அம்மா துளசிய. தெரியும் பாட்டி, இப்ப நான் அவங்களதான் பாக்க போயிட்டு இருக்கேன். நீங்களும் கூட வாங்க, உட்காருங்க. இந்த வண்டியில உட்கார தெரியாதியா? சரி இருங்க, நான் போய் பைக் விட்டு ஆட்டோல போலாம். என்கிட்ட காசு இல்லையப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாத பாட்டி, நான் பாத்துக்கிறேன். நீங்க நில்லு, நான் போய் பைக் விட்டு வந்துடுறேன். பாட்டி,
பாட்டி பாப்பலாம் வாங்க. Engineer must solve the problems of integrating humans into machine systems by scientific methods with common sense. That's all. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா சார்? டைம் என்னாச்சு? டைம் ஆயிடுச்சா? ஓ சாரி, டைம் போனதே தெரியல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மற்றதை நாளைக்கு பார்க்கலாம். பாய். அப்புறம் மேக்ஸ் மேடம் இன்னைக்கு லீவு, ஸோ ஃப்ரீ, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, இன்னைக்கு மாஞ்சி மாஞ்சி பாடம் எடுத்ததுல இது ஒன்று தான் புரிஞ்சுது, இன்னைக்கு பிரியா மேடம் வரமாட்டாங்களா? டேய் மச்சான், இன்னைக்கு உனக்கு ட்ரீட் வைக்க போறேன். மச்சான், சிரிக்காம இருந்த தோசை இன்னைக்கு சிரிக்க வச்சிட்டேடா, அதுக்கு தான்டா உனக்கு ட்ரீட். இந்த வருஷம் ஜோக்கர் ஆஃப் த காலேஜ் நீ தான்டா. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ராஜேஷ், மல்லிகா, தீபா, சரவணன், இந்த நாலு பேரும் பிரின்சிபல் ஆபீஸ் ரூம் கூப்பிடுறாரு, உடனே வாங்க. ஐடி கார்டு வந்திருக்கோம், போய் வாங்கிட்டு வா. இதுக்கு மேல அங்க இருந்தா பிரின்சிபால், ஜான்பால், ஆவின்பால் எல்லாரும் கூப்பிட்டு இருப்பாங்கடா. நம்மளால முடியாதரா சாமி, வாடா மச்சான், வெளிய போலாம். சரி வா, போலாம். எங்க போறீங்க? உள்ள போங்க. என்ன இங்க கலாட்டா? ஒண்ணு இல்ல மேம், நான் வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா? கலெக்டரோட மகனா இருந்தாலும் ஏ கிளாஸ் கட் அடிக்க முடியாது. மேம், இன்னைக்கு நீங்க லீவ்னு சொன்னாங்க. லீவா? நோ சான்ஸ். சண்டேல கூட லீவ் எடுக்காம ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பேன். ஓகே, எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டா எல்லாரும் சீரியஸா பாடத்தை கவனிக்கணும். போய் உட்காருங்க. ஓகே மேம். நிறுத்துப்ப. ஏங்க இங்க வாங்க. இங்க துளசின்னு ஒருத்தி படிக்கிறாளமே, எங்க இருக்கா? நேரே போய் ரைட்ல போங்க. ஆமா, எது கேக்குறீங்க? அட போய், அதான் பதில் சொல்லிட்டேல்ல. இங்க யாரடி துளசி? வாடி வா. நீ தானா? நீ வளைச்சு போட ஏன் பிள்ளைதான் கிடைச்சானா? ஹலோ, யார் நீங்க? ஆலோகிலோன்னு சொன்னேன், கடுப்பாயிடுவேன். ஊரை வளைச்சு ஒலையில போடுறவளுக்கு பாடம் நடத்துறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இவ எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா உனக்கு? ஏண்டி உடம்ப வித்து நீ படிச்சே ஆகணுமா? நீ படிக்கிறதுக்கு ஏன் பிள்ளைதான் உனக்கு காசு அழுகணுமா? யார் நீங்க? எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு வரீங்க? என் பையனோட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்த தெரியுது, என்ன யாருன்னு தெரியலையா உனக்கு? ஹலோ, யாருங்க நீங்க? எதுக்குங்க தேவலாம வந்து பிரச்சனை பண்றீங்க? ஏய், யாவனாவது என் பக்கத்துல வந்தீங்க, கண்ணாமூழிய தோண்டி எடுத்துருவேன் சொல்லிட்டேன். இத பாருங்க, இது கிளாஸ் ரூம், வீட்டு பிரச்சனையே வீட்டுல போய் பேசிக்கோங்க. நீ ஏன் பேச மாட்டே? உனக்கு ஒரு மகன் இருந்து இவ வளைச்சு போட்டிருந்தானா உன் வயிறு பத்தி அறியாதா? ஏய், வாடி வெளியே. என்னடா இவ மேல கை வச்சதும் உனக்கு அப்படியே கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? உங்களையும் மைக்கு மை வச்சிட்டாளே வா. எவனா வந்தீங்கன்னா இந்த அம்மா தப தவன் கிளாஸ் ரூம்ல வந்து தொலைசி அசிங்கமா பேசி இங்க எழுதிட்டு வராங்கடா. வாடா. மண்டைய உடைச்சு சைனாருக்கு வந்த பொம்பளை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். போய் ஹாகி ஸ்டிக் எடுத்து வாடா. வாயா, நீதான் இவளை பெத்த மாமாவா? என் பையனுக்கு கூட்டி கொடுத்த மாமா பையன் நீதானா?
பாக்குறேன் வெக்கமா இல்ல உனக்கு.